இருசக்கர வாகனம் அனைத்தும் கொஞ்சம் சற்று தூரம் தள்ளி
மகா கும்பாபிஷேக மகா மங்கள கர்மணி யஜமான ஸ்ரீமான் போத்ரோ மனசுல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சவுண்ட் வச்சுங்க, புனல்லாம் சவுண்ட் இது வச்சுங்க, ஆரல்லாம் சவுண்ட் வைக்க ஸ்பீக்கர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக எஃபெக்டாக இருக்கும். Thank you.
ஜீவன்
ஓம் ஹரி.
அனந்தரம் மன்ற உத்தரார்த்தம் பகவாரம் சொன்னா சங்கீதாமத்திலே ஏகவாரம் சொன்னா ராமதாயிஸ்வா ஒன்று சகோதர முதல் அபிவாயிஸ்வா ராமையா வாங்கிஸ்வா
அதை தெரிவித்து வைக்கிறோம். அதை தொடர்ந்து அம்மாள் கோலூர் குப்பாபிஷேகம் விநாயகர் மற்றும் கோலூர் குப்பாபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து திரௌபதி அம்மாள் இரண்டாம் நாள் திரௌபதி அம்மாள் பரிவாரம் ஆஞ்சநேயர் போன்ற அனைத்து பரிவார மீனவர்களுக்கும் குப்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிந்து வருகிறோம். சமயம் உடனே இப்பொழுது அம்மாளுக்கு மகா குப்பாபிஷேகம் Thank you.
வருமாறு கேட்டு வருகிறோம். கோடிகளின் கவனத்துக்கு ரெண்டு ரெண்டு உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும், ரெண்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு நல்கிய காவல்துறை நண்பர்களுக்கும், தீயணைப்புத்துறை நண்பர்களுக்கும், மின்சாரத்துறை நண்பர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு மிகவும் சிறப்பாக ரெண்டு 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 காசு அனைவருக்கும் சார்பாக நன்றி நினைத்து ரெண்டு கலசம் கொடுப்பா. அம்மா சார் புரியாங்க.
அளிக்க விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்ரீ அபயவரது ஆஞ்சநேய சுவாமிகள் அடங்கி நன்கொடையை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலசம் வேண்டி டோக்கன் பெற்றவரும் வேண்டும் என்று வர நபரும் உடனே வந்து கலசத்தினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் நமக்கு சிறப்பு விருந்தினராக வழங்கப்படுகிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் காலை அறிவிக்கப்படுகிறது. உடனடியாக மதியம் ஒரு மணி அளவில் வணக்கம் எதிராக நிகழ்ச்சி கோமந்தபுத்தூர் போட்டி பேண்ட குழுவினரால் எதிராக நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை 6 மணிக்கு சாமி வீதி உலா வரையறுப்பதால் அனைத்து கட்டுவர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரவு 9 மணிக்கு வான வேடிக்கை சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 10 மணி அளவில் செஞ்சி இளஞ்சேட்டை நாடக மன்றத்தினரால் நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 48 மண்டல அபிஷேகம் முடிந்து